வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு நிதானமும் பொறுமையும் கொண்ட மிதுனராசி நண்பர்களுக்கான 2024 ஜூன் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. நண்பர்களே, வழக்கம் போல தான் இந்த பதிவு இந்த மாதத்துக்கான தொழில் எப்படி இருக்கும், குடும்பம், திருமணம், பெண்கள், மாணவர்கள், அதோட ஆரோக்கியம், இந்த மாதத்தை வெற்றிகரமான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும், அதோட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பிரித்து கொடுத்துருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் மிதுனராசி சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கக்கூடிய மிதுனராசி அன்புள்ளங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் முழுசுமே ராகு பகவான் 10 வீட்டில் இருக்கிறதுனால ஒரு அற்புதமான காலம்னே சொல்லலாம். எடுத்த வேலையை சிறப்பாகவும் செய்யக்கூடிய வேலையை வெற்றிகரமாகவும் பல வெற்றிகளையும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தையும் கொடுக்கும் இந்த நிலை. முதல் 2 வாரங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்சம் அப்படியே மந்தமாக போகிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே 3வது வாரம் 4வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கான பலனை வந்து நீங்கள் முழுமையாக பெற முடியுங்க. கிரகநிலை வந்து ஸ்லோவாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லைஃப்பில் வந்து ஒர்க்கை வந்து ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி கண்டிப்பாக மாற்றி போட்டுக்கவே முடியாது. இன்றைக்கி என்ன வேலை செய்யணுமோ காலையிலிருந்து அதை நம்ம கண்டிப்பாக நாம் செஞ்சு தான் தீரணும். டைம் சரியில்லை, ஜாதகம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறுத்தவே முடியும். அதாவது நீங்கள் சொந்த தொழில் பண்ணால் பரவாயில்ல, ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னு என்ன செய்யணும், போய்த்தான் ஆகணும். ஸோ கிரகநிலை மேலே வந்து எந்த ஒரு கவனத்தையும் நீங்கள் வைக்காமல் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கூட வந்து நிதானமாகவும் கவனமாகவும் எந்த வேலையுமே வந்து அவசரம் இல்லாமல் செய்யுங்க. ஸோ அதற்கான பலனை வந்து இந்த மாதத்தினுடைய 2வது பாதியிலையும் சரி மாதத்தில் வந்து முழுமையாகவும் வந்து நல்ல பலனாகவே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. இதில் என்னென்னா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிவிட்டு எந்த வேலையுமே நீங்கள் பண்ண வேணாம், டபுள் மைண்டாக நீங்கள் பண்ண வேணாம். ஆஃபீஸில் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கஷ்டமான வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க, நிறைய வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை கூட மிதுனராசி நண்பர்கள் அதை திறம்பட சூப்பராக நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் வந்து எவ்வளவு அழுத்தம் பணிச்சுமை எவ்வளவு இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து சூப்பராக வந்து முழு கவனத்தோடு நீங்கள் செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு ஆற்றலுங்கிறது மிதுனராசி அன்புள்ளங்களுக்கு நிறையாவே இருக்குங்க. பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் வந்து பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்துறதுக்கு அல்லது வந்து ஒரு பிஸ்னஸில் முதலீடு போகிறதுக்கு இந்த காலம் வந்து ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம், முயற்சியில் இறங்கலாம். இந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். எந்த வேலையை நீங்கள் செய்கிறது இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுடைய அறிவு மற்றும் சமயோஜித புத்திங்க அற்புதமாக வேலை செய்யும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா 10 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பல வழிகளில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு, பல வழிகளில் வந்து வருமானத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பல விதமாக உருவாக்குவார். அதே போல் பல விதமான முயற்சி, தொழிலில் வந்து எப்பவுமே பரபரப்பாக இருக்கிறது, பயங்கர பிஸியாகிறது, பல ஆக்கப்பூர்வமான ஒரு வேலைகளை வந்து இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உணரலாம். மன தைரியம் அதிகமாக இருக்கும், மன உற்சாகம் அதிகமாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து அப்படியே மைண்டு வந்து பிஸியாக இருக்கிற மாதிரி, ஒர்க்கு பிஸியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து இந்த 10 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பாருங்க. இந்த ஜூன் மாதம் மிதுனராசி நண்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, 5 வீட்டில் அதிபதியான சுக்கர பகவான் கூட வந்து குரு, புதன் மற்றும் சூரியனோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகமாகும். அதோட குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து விலகும், ஒற்றுமை உண்டாகும். அதோட மற்ற குடும்ப உறுப்பினர்களிடையே வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் அப்படியே வரலாம், இன்கேஸ் அப்படியே சின்னதாக வரலாம், ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எங்கே தான் வந்து ஒரு மன ஒற்றுமைங்கிறது இருக்குது. ஏதாவது ஒன்று சின்னதாக பண்ணால் கூட ஒரு குற்றம் குறை சொல்கிறதுக்கு சில பேர் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக நீங்கள் கண்டுக்க வேணாம். 11 வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, மனஸ்தாபம் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வச்சுருவாருங்க. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதியர்களுக்கு இந்த மாதம் நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தினுடைய வருமானம் உயரும். மாமனார், மாமியார், அப்பா அம்மானு சொல்லிட்டு முழுமையான அன்பு வந்து மிதுனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். சந்தோஷம் வந்து அதிகமாக இருக்கும். ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதன் காரணமாக இந்த ஜூன் மாதத்தில் வந்து குடும்பத்தினுடைய நிதிநிலை, குடும்பத்தினுடைய சேமிப்பு, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி
எல்லாமே வந்து உயரக்கூடியதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதத்தை வந்து நிச்சயமாக வந்து குடும்ப உறுப்பினர்களும் சரி பிஸ்னஸ் மேனும் சரி கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஜூன் மாதம் நமது சகோதரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா சுப விரயம் நிறைந்ததாக இருக்குங்க. சுப விரயம்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கலான்ட்டு இருக்கும். இது லீவ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு ஷாப்பிங் போகலாம், சுற்றுலா போகலாம், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். சுற்றுலா போகிறது மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், குழந்தைக்கு தேவையான பொருட்கள், கணவருக்கு தேவையான பொருள்னு சொல்லி எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்து அவங்க அதை யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப பெருசாக சந்தோஷப்படுவீங்க. திருமணமாகாத சகோதரிகளுக்கு நல்ல வரன்கள் வந்து தேடி வரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசரப்படாமல் வரனை வந்து தேர்ந்தெடுங்க. ஜாதகம், ஃபேமிலி, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவுமே சிறந்ததுங்க. 12 இருக்கக்கூடிய குருவால் தற்போது வந்து பெருசாக வந்து மிதுனராசி வந்து குருபலன் கிடையாதுங்க. குருபலன் கிடையாதுன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அது அப்படித்தே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் வந்துட்டு நல்ல வரனா சுத்தமான ஜாதகமாக அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு இது எல்லா வகையிலையும் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நிதானமாக வந்து வரனை வந்து செலக்ட் பண்ணுங்கள், வரன்களை வந்து தேர்ந்தெடுங்க. ஸோ நீங்கள் திருமணத்தில் அவசரப்பட வேணாம், இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். இந்த ஜூன் மாதத்தில் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா மாணவர்களை பொறுத்தவரை எல்லோருமே வந்து இப்போ வந்து படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தேர்வு, போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, உங்கள் வகுப்பு தேர்வாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிவிட்டு இப்போ பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்காக நீங்களுடைய தேர்வுக்காகவும் தயாராகிட்டு இருப்பீங்க. நீங்கள் எழுதின தேர்வும் சரி, எழுத போகிற தேர்வும் சரி, நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா பெரிய வெற்றி பெறுங்க. இந்த மாதம் நீங்கள் எழுதின தேர்வில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, என்ன மாதிரி இருந்துச்சு உங்கள் ரிசல்ட்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ராகு 10 வீட்லேயுமே கேது 4 வீட்லேயும் உள்ள இந்த காலம் மனது கொஞ்சம் அப்படியே உங்கள் கட்டுப்பாடு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக கடினமாக உழைக்க வேண்டிய காலமாகவும் கண்டிப்பாக இருக்கிறதுனால மாணவர்கள் மட்டுமல்லாது குடும்பத்தில் இருக்கிறவங்க, அதே நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க, சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நிதானமாக அதே நேரத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய காலமாக இருக்கிறதுனால, ஸோ கடினமாக உழைச்சாலுமே அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து இறங்கி வேலை செய்யுங்க, சூப்பராக ஜெயிக்கலாம். இந்த ஜூன் மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிக்கு அதிபதி 12 கூட வந்து குரு, புதன், சுக்கரன், சூரியன் இந்த கூட்டணி இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய தொல்லைகள் அப்படிங்கிறது இல்லைனாலுமே நார்மலாக எப்படி இருக்குது, உடல் சோர்வு இருக்கும், தலை சுற்றல், அடிவயிறு வலி இருக்கும், உடலில் சூடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிறுநீரக தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பித்தம் அதிகமாகிறது உடம்புல அதிகமாக டீ சாப்பிட்றனால அல்லது வந்து சூடு அதிகமாகறனால இந்த மாதிரி பித்தம் அதிகமாகி இந்த பித்த கிருகிருப்பு, இந்த பித்த வாந்தி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நலக்குறைகள் வந்து வந்துட்டு போகிற காலமாக இருக்கும். ஸோ இது போன்ற அந்த சின்ன சின்ன நலக்குறைகள் என்ன செய்யணும்னா மன அழுத்தத்தை கொடுக்கும். எப்பவுமே ஒரு மாதிரி உடம்பு நெய் நெய்ன்னு இருந்தால் நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது, என்னடா உடம்பு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு நிம்மதியாக வந்து நடக்க முடில, படுக்க முடில, வேலைக்கு போக முடில, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். ஸோ சரியான நேரத்தில் முறையான சிகிச்சை எடுத்தீங்க, அதற்கான ஒரு சின்ன உடற்பயிற்சி, அதற்கான உணவு கட்டுப்பாடு, அதிகமாக தண்ணி குடிக்கிறது, முறையான உறக்கம், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன அந்த நலக்குறையெல்லாம் வந்து விட்டு போயிடும். இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற பதிவே பார்த்துட்டிங்கன்னா நண்பர்களே, இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். இது வந்து எனக்கு நோயே இல்லை இதெல்லாம் வந்துருமா அப்படின்னா கிடையாது, ஒரு வேளை வரலாம், இருக்கிறவங்களுக்கு இது சரியாயிரும். இது வந்து பயமுறுத்துறதுக்கான இல்லை, ஒரு விழிப்புணர்வுக்காக. நார்மலாக ஒரு எக்ஸசைஸு, உணவு கட்டுப்பாடு, வாழ்வியல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா எந்த நோயுமே யாருக்குமே வரப்போகிறதில்ல, ஸோ ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகேங்க, இந்த ஜூன் மாதம் மிதுனராசி நண்பர்களுக்கு அற்புதமாகவே இருக்குது, அது எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த கிரக சஞ்சாரங்களால் ஏற்படக்கூடியது, அது ஒரு வாரம் 10 இருக்கும், அதுவுமே மாறி போயிடும். அது நிரந்தரமாக வருஷம் முழுசாக உங்களுக்கு வாழ்க்கை முழுசாக வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த அற்புதமான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் இருக்குது. ஓவராலாக சூப்பராக இருக்கும், நல்ல வருமானம் இருக்குது, ஒரு சொத்து பத்து வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, எல்லாத்துக்குமே யோகம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் தவறுகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக, வெற்றிகரமான மாதமாக மாற்றிக்க முடியும்னா
அதுக்கான வழிபாடு ஏதாவது இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வாரந்தோறும் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை கட்டி போட்டு விநாயக பெருமான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வர்றது உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் சங்கடங்களும் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்துக்கான பரிகாரம் என்ன பார்த்தா, ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதே வியாழக்கிழமை அன்னைக்கு உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் நீங்கள் உணவு தானம், உடை தானம், அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும், வாழ்க்கை வளமாகும். தொழிலில் இருந்த தடை, திருமணத்தில் இருந்த தடை, உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகன்று ஒரு வருமானம், ஒரு சிறப்பான வருமானம், மகிழ்ச்சியான குடும்பம், ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை, மனநிலை எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக பெற முடியுங்கனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றி அடைங்க. நண்பர்களே, இது வந்து ஒரு பொது பலன் தான். இதில் இன்னுமே வந்து தெளிவான விளக்கம், தெளிவான வழிகாட்டுதல், தெளிவான பலன் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொண்டு கொடுத்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலனை வந்து செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக பார்த்துக்குங்க, தப்பில்லை. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.